உனக்கு மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஃபன் டைம், எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ப்ரோ, டிசி பண்ணின் வீடியோ எடுத்து ஃபன் பண்ற வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கீங்கடா. இவங்க வீடியோவே நமக்கு ஃபன் பண்றது தானே. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா என்ன சொல்லிருக்கேன் ஆரம்பத்திலேயே உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயே, இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாலாம் சேர்ந்துக்கிட்டு இஸ்லாமும் இவங்களும் தமிழ் தேசியமும் சேர்ந்துக்கிட்டு பல வேலை நடக்கும். இதெல்லாம் ஸ்கெட்சு, ஆதியில் போட்ட ஸ்கெட்சு. இதெல்லாம் இன்றைக்கி நேரத்துல போடலை, இவங்கெல்லாம் இன்றைக்கி நேரத்தில் இந்த ஆட்டத்துக்கு வரல. எல்லாத்தையும் உள்ள நுணுக்கமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த கெட்டப்ல அப்துல் ரஹ்மான் பாட்டு பாடுறேன். என்ன அந்த கெட்டப்ல குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நான் பாட முடியும்? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நான் பாட முடியும்? இல்ல, சினிமா பாட்டு பாடுறியே, பாத்தியா வரது தெரியாதா? தெரிஞ்சாதானே? இல்லங்க, பழகிக்கிட்டு இருக்கீங்க. நான் பத்து நாள் மனப்பாடம் வந்து முடிச்சா அந்த ஒப்பிக்கிற பாய். உன்னை பார்த்தா பாய் மாதிரியே தெரியலையே. பெட்ஷீட் மாதிரி தெரியும். ஆஹா, சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. யா சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்களே. ஓகே, அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, எடுத்த உடனே நமது கடவுள் கண்ட விஞ்ஞானமும் டி ஷர்ட்னு சொல்லி ஆரம்பிக்கிறாப்ல. 19வது தேதி நோட் பண்ணிக்கோங்க. பூட்டு சாவின்னு இதற்காக சொல்லிக்கிறாப்ல, என்னன்னு தெரியல. பூட்டு சாவி இருப்பேர் பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு அடக்கம் இல்லாமே சபையில ஏறி அளந்து போட்டும் ஆண்களுக்கு மாயிலே பூட்டு அடுத்தவர் பையில் இருப்பதை கையில் அள்ளி கொள்ளும் திருடருக்கு கையிலே பூட்டு பூட்டு சாவி இருப்பேர். 12 நிமிஷம் மூணாவது செகண்ட்லேருந்து பாருங்கள். அது மட்டும் தான் தேவை, மற்றெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. தமிழர்களின் அறியாமை தான் சரியான். ஆமாம், அவங்களெல்லாம் பார்த்துக்கிருக்காங்களா, அவங்களோட அறியாமை தான். பாவம் மக்களை எப்படா இப்படி என்னென்ன அளவில் உருட்ட முடியுமோ அந்த அளவில் உருட்டி விடுறது. ரைட்டு, பாவம் மக்கள் விடுங்க. டி ஷர்ட் தான் மேண்டட் நமக்கு. இந்த டி ஷர்ட்டை பார்த்து அந்த வீடியோ என்ன பண்ண போனேன். நேற்று நம்ம என்ன பதிவு போட்டிருந்தோம், நம்மளுடைய ஆர்சிபிக்கு க்ரீன் கலர் டி ஷர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். கந்தனை அரைக்கி விட்றாங்க கலத்துலன்னு சொன்னோம். இவர் க்ரீன் கலர் அடிச்சுட்டு வராப்பில். ஆர்சிபி எங்கே? பெங்களூர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராயல் சேலஞ்ச் பெங்களூர். இவர் எங்கேருந்து வந்திருக்காரு? பெங்களூர். அதான் அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாப்புல, வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துருப்பீங்க, பச்சையம்மா கொடியை கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இவர் பச்சை கலரில் அடித்து முருகன் இறக்குறாப்புல. அவங்க கந்தன்னு சொல்லி மரமயமாக காட்டுறாங்க, இவர் நேரடியாகவே இறக்கி விட்றாப்புல ஆள். இப்போ இவங்களாம் யார் கூட்டம்? அதே மாதிரி ஆர்சிபியில் விளாண்டுட்டுருக்கவர் மேக்ஸ்வெல்ன்றவர் யார்? ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர். டிசிபி பாண்டியனோட ஃபேமிலி எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டிஷர்ட் வாங்கணும், பல்லாயிரக்கணக்கான மக்கள், நிறையா 100,000 மக்கள் வந்து இந்த மாதிரி டிஷர்ட் அடிச்சு தட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைவாங்க. இதை வச்சு தேடுவாங்களாம். இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தன் டிஷர்ட்டையும் பார்த்துக்கிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரும். வேறு வேலை விட்டு இல்லை அவனுக்கும். இவ்வளோ விஷயத்தை டீட்டெயிலாக கொண்டு வந்து அக்கு வேறு ஆணிவராக பிரித்து வீடியோ போட்டுக்கிருக்கோம், அதையே பார்க்க மாட்டேங்க. இதில் டிஷர்ட்டை பார்த்து ஒருத்தர் சர்ச் பண்ண போகிறேன். இதையும் நம்பிக்கை இருக்கிற கூட்டம். அந்த சரி, விட்டு விடுங்க. ஏன்னா இழிச்சு பாருங்க, அகிம்சை வழியில் போராடவும். அதுபோல் அகிம்சை தான் ஆரம்பிப்பாங்க. பாருங்க அடுத்தது என்னென்ன பண்ணுறாங்கன்னு வரும். நீங்கள் காமெடி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டிஷர்ட்டை பார்த்தோன்னா எனக்கு இன்ன வரைக்கும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி நீங்கள் இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாமல் இறங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. முதல் பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஓடாத ஒரு பத்திரிக்கை இருந்திருக்கு, அவர் இவர் கூட சேர்ந்தாப்புல டேப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு டிஷர்ட் கம்பெனிக்காரர், எங்கள் டிஷர்ட்டே ஓட மாட்டுங்க, எல்லாம் நைஜீரியாக்காரனா வந்து இறங்கியிருக்காங்க, வடக்கிந்தியர்கள்லாம் உள்ளே இறங்கியிருக்காங்க, என் கடை ஓட மாட்டுதுங்கன்றிருப்பாப்புல. சரி வாங்க, எனக்கு சும்மா தான் இருக்கும், வாங்க ஒரு டிஷர்ட்டை போட்டுடுவோம். என்ன பிரச்சனை, நம்ம வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு, வாங்கம்மா. இது அங்கவை, இது சங்கவை. போட்டோ அடிச்சு கொலாபிகேஷன்ல போயிட்டு இருக்கு, அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. MLXL கிடைக்குங்க, போய் வாங்கிக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வாங்கி, அதாவது நிறைய டிஷர்ட் வாங்குறாங்கல்ல, அந்த டிஷர்ட்க்கு வந்து கழிவு கொடுப்பாங்க. கழிவு என்னையா தமிழ் பேசுறீங்க, கழிவு. அது என்ன சொல்றது, தொகையை குறைப்போன்னு போட்டிருக்கலாம். அது என்ன கழிவு, அது ரெட் கலர்ல போட்டிருக்காங்க. உங்களதான் சொல்றாங்க, நாங்க அள்ளி கொடுப்போம் வாங்கிட்டு போகன்றாங்க. இந்த டிஷர்ட்டை வசதி உள்ள தமிழர்கள் நோட் பண்ணுங்களா, இங்கே நோட் பண்ணுறது ஃபுல்லாக எல்லாமே தமிழர்கள் தான். அவங்க டார்கெட் ஃபுல்லாக தமிழர்கள் தான், மற்ற யாரும் மனுஷங்களே கிடையாது. இவங்க டார்கெட் ஃபுல்லாக தமிழர்கள் தான். வசதி உள்ள தமிழர்கள் வாங்கி அவங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கும் கிஃப்ட் பண்ணலாமா? இதெல்லாம் கிஃப்ட் பண்ண வேணாம், வாங்குவானா? இது இதுன்னு இதை இந்த இவங்க அடிக்கிறேன். எங்களுடைய இனம், எங்களுடைய மதம், எங்களுடைய ஜாதி அப்படின்னு சொல்லி டிஷர்ட் அடிக்கிறாங்க இல்லை, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா.
பிரிவினை உருவாக்குறதுக்கு நாங்கள் இந்த ஆளுக்குப்பா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒருத்தன் பண்ணுறான், நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவங்கப்பா அப்படின்றக்காக ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன் அடையாளப்படுத்திருக்காக அதை வேலை பண்ணுறான். இப்போ நீங்களும் அதை தானே பண்ணுறீங்க, வேற்றுமையில் ஒற்றுமை காணணும்னா எப்படி காணுவீங்க? காண முடியாது. நீங்கள் பண்ணுற வேலை அப்படில இருக்குது. சரி விடுங்க, மக்கள் சிந்திக்க மாட்டாங்க, ஐயா சொன்னதை தான் தேவ வாக்குன்றாங்க, நம்பிட்டு போட்டோம். நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கேட்கறவங்க கேட்கட்டும், அவ்வளோதான். இது பெருமையா கடவை, காபடியோடைய கடவை. இது வந்து கடவுள் பணியா? அதாவது டிஷர்ட்டை வாங்கி போடுறதும் அந்த டிஷர்ட்டை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் கடவுள் பணியில் இணையிற மாதிரியா? எனக்கு புரியல, இது உங்களுக்கு வியாபாரம் தானே? தமிழ்காலம் தமிழ்காலம் பவானி தமிழ்காலம் தமிழ்காலம் பவானி தமிழ்காலம் முன்னூத்தம்பரம் அடிச்சு அடிக்கிறீங்க. இது வியாபாரம் தானேங்க, என்னங்க சொல்றீங்க நீங்க? சரி ஓகே, கடவுள் பண்ணி போல. சரி, நம்மளோட டிஷர்ட் வாங்கிக்குவோம். ஓ நோ, கடைசியில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. விடுங்க சார், அவன் கெட்டதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருந்தா, நீங்க நல்லதுக்காக ஒரே ஒரு தடவை பண்ணிருக்கீங்க. நீங்க சும்மா இருங்க, நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல, எனக்கு எதுவும் கேட்கல. அவர் போட்டிருக்க ஒரு மேப் காட்டியிருந்தாப்புல, மைசூர் குடும்பத்தை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், மைசூர் டைனாசிட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், அதான் ரிப்பீட் பண்ண போறாங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இது இப்படியே விட்டிங்கன்னா ஈழத்தமிழர்ல வந்து தமிழர்கள் இருக்க பகுதியெலாம் வந்து தமிழகத்தோடு சேர்ந்து இரண்டாம் இதுவும் தமிழகத்தோட ஒரு பகுதின்னு சொல்லி அறிவு பையன் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோ கிளிப் கிடைத்த கூட நான் போட்டு விட்றேன். மைசூர் மேப்பும் இப்போ இருக்க இவர் போட்டிருக்க மேப்பையும் இணைச்சு பாருங்க. பெங்களூர் பாண்டியன் என்ன வேலை பார்த்துட்டுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதா? யானை சிம்பிள். மைசூர் இருக்குல்ல, மைசூரில் வந்து அவங்க பயன்படுத்தின நாணயத்தில் யானை சிம்பிள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சிங்க சிம்பிள் இருக்குது. இது ரெண்டையும் பயன்படுத்துறது யாரு? அவங்க வந்து கோமாதாவா ஏதோ ஒன்று காமத்தினு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதுவும் இந்த சிங்கத்துக்கும் குறிக்கும். இது ஈஜிப்ட் வரைக்கும் போகுது. அது நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக நான் பண்ணக்கூடிய வீடியோ என்ன பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்படின்னா, எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸ் பண்ணலாம் தான் இருந்தேன். அதில் பயங்கர மெசேஜ் இருக்குது, ஸோ அதில் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். திருதுப்புன்னு ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விட்டாப்புல, என்னங்க சொல்கிறீங்கன்னு உள்ள பார்த்தா இவ்வளோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ வேணாலும் எப்போ வேணும்னாலும் எவ்வளோ ஆர்டர் பண்ணிக்கலாமாம்மா. டாக்கு அட்ஜஸ்ட் தட்டியிருக்காங்க போல எனக்கு, ஏன் வாங்குற காலம் இருக்குல்ல அவங்களுக்கு. ஸோ அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நான் நம்பர் போட மாட்டேன். நான் அடிச்சு பாண்டிச்சேரியை சேர்ந்த மதன், அதாவது அட்ரஸ் முதல் கொண்டு போட்டுருவாங்க. நீங்கள் குரூப்பில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குரூப்பில் உள்ள பங்காளி பங்காளி சண்டை போல, அதெல்லாம் ஏதாவது பஞ்சாயத்து அடிச்சு போல. அந்த பக்கம் போகாத, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. போய் விளைக்கிற ரூபிட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. அண்ணன் தம்பி சண்டை போடக்கூடாது சொல்றேன் தம்பி. இல்லவே நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போடக்கூடாது, வீட்டுக்கு போய் ரெண்டு கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்ட சாப்பிடலாம். பாண்டிச்சேரியை சேர்ந்த மதன்றவர் வந்து, ஏன் இப்போ ஒருத்தர் மதன் ஒருத்தர் இருந்தாங்க, அவர் வந்து குரூப்ல சேர்ந்தாரு, சரி இல்லை விளக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிடலாம். அவங்க குரூப்லேயே போட்டுடலாம், எதுக்கு இப்படி ஒரு வீடியோவில் போடுறீங்க? அப்போ முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இங்கே மதன் நீங்கள் குறிக்க வேண்டியது. ரீசெண்டாக ஒருத்தர் மதன் வந்து விட்டார் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருடைய அந்த லீக்டு வீடியோ, இந்த பீர் டின் வீடியோலாம் போட்டார்ல, கையூட்டுவாங்க நான் இல்லை, பீர் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க காசு ஆகிட்டு நான் இல்லை, இந்த பிரஸ் மீடியாக்கள் இருக்கக்கூடிய விஜிஎஸ்லாம் வாங்கியிருந்தா இல்லைங்க, இந்த பீர் டின் கூட வாங்கினார்கள் நம்ம ஆள், நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் பழைய வீடியோ. ஸோ அந்த கேஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. அந்த மதன் வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க கைக்குள்ளேருந்து சென்ட்ரலேருந்து பண்ணது, இவரும் அதே தான் பண்ணுறது, அதே மதன் பேரை வச்சுக்கிட்டு. சும்மா சடங்கு, சடங்கை பற்றி ஐயாக்கு தெரியாமையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அருண்ன்றவர் வந்து சங்கத்தில் வந்து முக்கியமான ஒரு பொருள் இருந்திருக்காப்புல, இணைய வடிவமைப்பு நான் சொல்லுவாங்க, வெப்சைட் உருவாக்குறவராக இருப்பார் போல். அவரும் எதுவுமே சொல்லாமல் ஓடி போயிட்டாராம். அவர் யோசிச்சிருப்பார், இவங்க என்ன நீங்கள் போகிற ட்ராக்கே சரியில்லைன்னு சொல்லி யோசிச்சிருப்பாப்புல, இல்லை நம்ம வீடியோ பார்த்துருப்பாரு போல, ஆள் எஸ் போல். அவங்க தேடி தேடி பார்த்துருக்காங்க. இன்னொருத்தர் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அது இருந்திருக்காங்கலாம், துப்பாக்கி படம் கதைக்கு வந்துட்டாப்பதாலே. சரி ரைட்டு, ஸ்லீப்பர்ஸஸ் மாதிரி இருந்திருக்காங்க ஐயாவோட அந்த சங்கத்துக்குள்ளே. இவ்வளோ நாள் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டாராம். விலகின பொறுத்த இவருக்கு தெரியுது அவங்க ஆர்எஸ்எஸ் கைக்குழியும். என்னடாடி இவர், இது ஒருத்தர் சேர்ப்பாராம், சேர்க்கும் போது அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் எடுத்துருவாராம். எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன பிறகு அவர் ஆர்எஸ்எஸ் தான். என் வரப்பே உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் கண் துடைப்பு நடக்கும். இதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கில் ஃபயர் விடும். ஐயே அவர் கமெண்டை பாருங்களேன், நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பாருங்கள், நல்லா சிரிக்கலாம். அதே மாதிரி மதன்றவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருப்பாங்க போல, சங்கத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு. இப்போ மண்டைய கிழி ஆள் எழுத்துட்டு வந்து அனுப்பியிருப்பாங்க போல, அந்த நம்பரை கொடுக்க மாட்டார் அவரு. போடா, நான் கஷ்டப்பட்டு மண்டைய கிழி கூட்டு வந்திருக்கேன், இவங்களை எல்லாம் உனக்கு கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவர் ஆள்ட்டு போயிட்டார். இங்கே மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை வாங்கி வச்சு கையில் வச்சுக்கிறாங்களோ அதுதான் மேட்ரு. எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தனை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு வேல்யூ, இதான் உண்மை. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் நம்பர் ரெடி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ ஃபாஸ்ட் நம்ம ஆளுங்க. ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க, முத அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி, மார்ச் 22 நோட் பண்ணிக்கோங்க. சகோ, நம்மளுடைய வீடியோவை நுணுக்கமா வாட்ச் பண்ற நம்மளுடைய இன்னொரு நபர் இருக்காரு. மார்ச் 22 வெள்ளிக்கிழமை, நோட் பண்ணிக்கோங்க சகோ. என்ன சொல்றாங்க? ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. யோ,
அது உன் ஓனர் சொல்ல சொல்லியா? யாருனா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணா? ஏண்டா நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்து அவனை போய் ஓனர்ன்றீங்க? ஏண்டா நீயா ஓனரு? யோ மரியாதையா பேசியா? அவரே பாவன உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு, விரட்டி விட்டுற போற. வெண்ணெய் எண்ணெய் எண்ணெய் வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கப்பா? நீ சொன்னாலும் சொல்லியிருப்ப, வெளியே போறா முதல்ல. சந்தோஷமா? இப்ப நீ ஓனர் இல்லையா? அவன் அப்படிதானே சொன்னா? பைபிள போய் சொல்லிட்டான் போல இருக்கு. ஓகே ஐபிஎல்லுக்கு உள்ளே வரணும்ல, ஐபிஎல்ல பார்ப்போம். ஐபிஎல்ல வந்து ஆர்சிபியும் உங்கள்ட்ட சிஎஸ்சியும் போட சண்டை போட போகுது, அதாவது போர் நடத்த போகிறாங்க 2024 செட் பக்கத்தில் நடக்க போகுது. நீங்கள் பேசுகிற விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. சீசன்களில் 241 போட்டி, 16-7 நீங்கள் கூட்டி பாருங்கள் மேட்ரை பாருங்கள். இங்கே உள்ள ஃபீல் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, எல்லாருமே வெறி உண்டு இருக்காங்களாம் இந்த மேட்சில் நம்ம ஜெயிச்சு ஆகணுன்றான்னு சொல்லிட்டு. ஒரு வேக்கேன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இவ்வளோ நாள் நம்ம தோற்று போயிட்டோம்டா, இந்த டைம் ஜெயிச்சு ஆகணுன்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தன் படையெடு இந்தியா மேலே ஒருத்தர் வந்து 16 முறை படையெடுத்தான்னு சொன்னாங்க இல்லை, அந்த கதை தான் இது. கிரிக்கெட்டு அது சண்டை. இதில் நான் மார்க் பண்ணுற விஷயங்கள்லாம் நோட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது டாவின்சி கோடுன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அந்த படம் பார்க்க தெரிஞ்சவனுக்கு இப்போ நான் மார்க் பண்ணுற விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் இதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் மூளைக்கு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் மார்க் பண்ணுற அந்த மார்க்கர்ஸ்லாம், அந்த மார்க் பண்ணுறப்படி இந்த டார்க்காக மார்க் பண்ணுறேன்ல, அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க என்ன சொல்ல வரேன்னு புரியும். மற்ற எல்லாமே சும்மா நார்மல் கிரிக்கெட் மேட்ச் நியூஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள்லாம் கிடையாது, பட் நான் மார்க் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே தான் மெசேஜ் கடத்தப்படுது. ஒரு ஃபுல் பேராகிராஃபில் ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸ் வந்து முழுசாக படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. ஆனால் நான் மார்க் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரகசியம் புரியும். கடைசி இதை நம்ம சொல்லி ஆகணும், 99 ரன்களாம். இப்போ ஒரு ரன் அடித்தா கூட அவர் 1000 அடிச்சு வரோம். 99ன்றது அப்படியே தலையில் போட்டு பாருங்கள், 666 யார் குடிக்கும்? முருகன், அதாவது கந்தன். அதேமாதிரி 1000 தொட்டால் யாருக்கு வரும்? ராணி என்ட்ரி. 1000 வருடத்துக்கு வருடங்களுக்கு ஒரு தடவை நேரடியாக ஆண் ராணி இறங்க போகுது. கீழே பாருங்கள் அதேமாதிரி தோனிக்கு 2வது இடத்தில் தோனி இருக்காப்புல. தோனி தானே ரெண்டும் ஒரே கூட்டம் தானே, ஆதியிலேருந்து வந்த ரெண்டும் ஒரே கூட்டம் தானே. இப்போ என்ன இவருக்கு 7, அவரோட நம்பரை கொடுத்தாங்க முன்னாடி, அடுத்த கூட்டம்னு 6. ஸோ கந்தனும் 7 கடல் 7 மலை, இரண்டு பேரும் சண்டை விட போகிறாங்க, முருகு மற்றும் கந்தன். அதுக்கு மேலே நியூஸ்லாம் அந்த அளவுக்கு தேவைப்படாது நமக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த டிசிபி குரூப்பை கொஞ்சம் நுணுக்கமாக வாட்ச் பண்ணுங்கள். அவங்களோட அடுத்தடுத்த நகர்வுகள்லாம் கவனிங்க, நம்மளோட வீடியோஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பல விஷயம் புரியும், ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ரிவல் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம், அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ அடுத்த ஏதாவது மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு தான் வரணும். அவன் ஒரு ட்ராக்ல வராங்க, அவனுக்குன்னு ஒரு அவுட்லைன் போட்டு கொடுத்துருக்காங்க. டே நீ அடுத்த நாள் இங்கே போகணுண்டா, அதுக்கடுத்த நாள் அங்கே போகணுன்றான்னு சொல்லி ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பை நம்ம அடி சட்டி கிராக் பண்ணி அதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போன மேப்பில் அவன் வந்து தான் ஆகணும், ஏன்னா அவனுக்கு கொடுத்த ஸ்கெட்ச் அதான் அசைன்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். அந்த அசைன்மெண்ட் அவன் செஞ்சுக்கிட்டே வருவான், வரிசையாக மாட்டிக்குவான். அப்போ நீங்கள் பிடிச்சிடலாம் அவங்க, புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜெஸ்ஸி மேட்டரை வச்சு முக்கியமான விஷயங்களை நீங்கள் பிடிச்சிடலாம், கனெக்ட் பண்ணிடலாம். கந்தனிக்கும் முருகனுக்கும் இருக்க வித்தியாசத்தை பற்றி நம்ம எவ்வளோ டீட்டெயில் சொல்லியாச்சு. இப்போ இவங்க இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்கன்னா, இப்போ இவங்களாம் யார் கூட சேர்ந்தவங்க? மைசூர் பாண்டியன், பெங்களூர் ஆள், ஆஸ்திரேலியாவில் ஃபேமிலியை செட்டில்டு, புரியும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ, இப்படின்னு கேட்க மாட்டேன். கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லைடா அவங்ககிட்ட. Who is this guy?